இந்த உலகத்துல விக்கிற நிறைய காரங்க தகரடப்பா தான். அந்த கார்ல சேர்க்கப்படுற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் அந்த காரை சேஃபா மாத்துது. ஒரு காலத்துல லக்ஸரி கார்ல மட்டும் கிடைச்சிட்டு இருந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ சாதாரண கார்லயும் பேசிக் ஃபீச்சர்ஸா கிடைக்குது. என்னதான் கார்ல பன்முக பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு சில பேசிக் ஃபீச்சர்ஸ் இல்லைன்னா அந்த கார் யூஸ் இல்லாம போயிடும். அப்படி எல்லா கார்லயும் இருக்க வேண்டிய 5 பேசிக்கான பாதுகாப்பு ஃபீச்சர்ஸ பார்ப்போம். நான் அருண், இது உங்கள் அறிந்துகொள் சேனல். சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அது ஆப்ஷன் கொடுங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு அம்சம். மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதும் வலுவலப்பான ரோட்டில் டிராவல் பண்ணும் போதும் பிரேக் பிடிக்கும்போ பிரேக் லாக் ஆகாமல் ஸ்காரை ஸ்டாப் பண்ண முடியும். அதுபோல ஓவர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் பிடிச்சா பிரேக் லாக் ஆகாமல் செகண்டில் காரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இந்தியாவில் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ஹையர் சிசி என்ஜின் உள்ள கார்ல எல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸாக இருக்கணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு. ஏர்பேக், முன்னாடி எல்லாம் ஏர்பேக் ஃப்ரண்ட் சீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கார் கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பின்னாடி சீட்டில் உள்ளவங்களுக்கு ஏர்பேக் கொடுக்குறாங்க. இது பேசிக் இல்லை, ஆப்ஷனல் தான். பின்னாடி சீட்டில் உள்ளவங்களுக்கு புதுசாக கரெக்டாக ஏர்பேக் கொடுக்குறாங்க. காருக்குள்ளே இப்படி நிறைய ஏர்பேக் இருக்கதால் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சீட் பெல்ட், காரில் எத்தனை தான் பாதுகாப்பு வசதிங்க இருந்தாலும் சீட் பெல்ட் மாதிரி எதுவும் வராது. சீட் பெல்ட் இன்சிடென்ட் ஆகும்போது நாம் சீட்டை விட்டு வெளியே தெரிக்காமல் தடுக்குது. அதனால இப்போ மும்முனை சீட் பெல்ட் கொடுக்குறாங்க. இதனால பெரிய காயம் எதுவும் ஏற்படாமல் தப்பிக்கலாம். இப்போ உள்ள கார்களில் சீட் பெல்ட் போட்டால் தான் ஏர்பேக் ஒர்க் ஆகும். அதனால காருக்குள்ளே ஏரியாதான் சீட் பெல்ட் போடுறது கட்டாயம். முன்னாடி இருக்கவங்க மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கிறவங்களும் சீட் பெல்ட் போடுறது முக்கியம். சீட் பெல்ட் போடலைனா இப்போ ஃபைனும் போடுறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இது எல்லா கார்லையும் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இது கார் வழுக்கிட்டு போறதுலேருந்து தடுக்குது. இந்த கருவி கார் டிராக்ஷன் கண்ட்ரோல் இழக்கும் போதும் பிரேக் பிடிக்கும் போதும் ஒர்க் ஆகுது. கொஞ்சம் காஸ்ட்லியான கார்ல எல்லாம் ஏபிஎஸ் கூட இஎஸ்சியும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. லேண்ட் டிபாச்சர் வார்னிங், இது கார் போயிட்டு இருக்க லேனை தாண்டி அடுத்த லேனுக்கு போகாமல் தடுக்குது. ஒருவேளை டிரைவர் தூங்கிட்டா போயிட்டு இருக்க லேன்லேயே காரை ரன் பண்ணும். இதுக்கு காரில் கேமராவும் சென்சாரும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு டிரைவர் தூங்கிட்டா ஃபுல்லாக ஒன்று காரை ரன் பண்ணாது, டிரைவருக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது தவிர பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங் சிஸ்டமும் ரோல் ஓவர் மிட்டிகேஷன் சிஸ்டமும் எல்லா கார்லையும் இருக்க வேண்டிய பேசிக் பாதுகாப்பு அம்சங்க. இதெல்லாம் பேசிக்காக எல்லா கார்லையும் இருக்க வேண்டியது. இனி நீங்க வாங்க போற கார்லயும் வாங்கி இருக்கிற கார்லயும் இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.